குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது ஜின்களை வசியம் பண்ண முடியுமா ஜின்களை வசப்படுத்த முடியாது என்றால் குரான் ஹதீசில் அதற்கு என்ன ஆதாரம் என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் இன்றைக்கு பலர் ஜின்களை நாங்கள் வசப்படுத்துகிறோம் ஜின்களை வைத்து நாங்கள் சூனியத்தை எடுக்கிறோம் ஜின்களை வைத்து நமக்கு இயலாத பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் குரான் ஹதீஸ் இது பற்றி என்ன சொல்கிறது குரானும் ஹதீஸும் தெளிவாக கூறுகிறது ஜின்களை மனிதர்கள் யாருமே வசப்படுத்த முடியாது அல்லா ரபுல்லாலமின் மனிதர்கள் குறிப்பிட்ட சில நபிமார்களுக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கினான் நபிமார்கள் எல்லோருக்கும் கூட அல்லாஹ் வழங்கவில்லை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டுமே ஜின்களை வசப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கினான் அது அல்லாஹ் வழங்கியதால் அவர்களுக்கு முடிந்தது அல்லாஹ் அந்த அதிகாரத்தை அந்த நபிமார்களுக்கு வழங்காவிட்டாலும் அவர்களால் ஜின்களை வசப்படுத்த இயலாது ஏன்னா ஜின்கள் என்பவர்கள் மனிதர்களை விட உடல் ஆற்றல் சக்தி வலுமை உள்ளவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கண் சிமிட்டும் நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பொருளை கொண்டு வரக்கூடிய சக்தி உள்ளவர்கள் தான் ஜின்கள் அப்படிப்பட்ட ஜின்களை மனிதர்களால் வசப்படுத்தவே இயலாது நபி சுலைமான் அலிசலம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சியை வழங்கினான் அவர்கள் ஜின்களை வசப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஜின்களை வசப்படுத்தலாம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் சுலைமான்சவங்க ஜின்களை வசப்படுத்தினார்கள் என்பதைத்தான் அவர்கள் ஆதாரம் காட்டுவார்கள் சுலைமான் சவங்க எப்படி வசப்படுத்தினாங்க சும்மா ஜின்னு எனக்கு வசப்படுன்னு அது வசப்பட்டுருச்சா அல்ல அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்ததால் அந்த ஜின்கள் வசப்பட்டது இல்லை என்றால் சுலைமானவங்களுக்கு ஜின்கள் தான் சுலைமான சவர்களாலும் ஜின்களை கட்டுப்படுத்த முடியாது இதை அல் தெல்ல தெளிவாக திருமறை குரான் கூறுகிறது முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சுலமா சங்கு துவா செய்கிறாங்க எப்படி துவா கால ரப்பிஹிர்லி வ ஹபிலி முல்கல்லா எம்பகிலி அஹதி மிம்ப அதி யாரா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு எனக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சியை கொடு எனக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காத ஆட்சியை கொடு இது சுலைமான சவனுடைய பிரார்த்தனை அப்போ இந்த பிரார்த்தனையிலேருந்து நமக்கு என்ன வழங்குகிறது சுலைமான சவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி அவர்களை தவிர வேறு யாருக்குமே கிடைக்காது சுலைமானஸ் அவர்களுக்கு பிறகு எந்த நபிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை கிடைக்கவே கிடைக்காது அந்த அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கவில்லை சுலைமனஸ் அவங்க கேட்டாங்க இல்லையா யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு என்று அது என்ன அதிகாரம் அதையும் அல்லாஹ் அடுத்து விவரிக்கிறான் அம்ரிஹி அவருடைய கட்டளைப்படி காற்று அவர் விருப்பத்துக்கு தந்தவாறு அது செல்லும் காற்றை வசப்படுத்த முடியுமா யாருக்காவது முடியுமா ஆனால் சொல் மாதம் முடிந்தது ஏன் அல்லாவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அப்போ இதை வைத்துக்கொண்டு எனக்கு காற்றை வசப்படுத்த முடியும் என்று யாராவது சொன்னால் அவர் அறிவியினர் அவர் வந்து குரானை மிஸ்யூஸ் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இதே அடிப்படையில் தான் அல்லா அடுத்து சொல்கிறான் ஓ ஷயா தீனக்குள்ள பன்னாயி வாஸ் கடல் ஆழங்களுக்கு சென்று முத்துக்களை எடுக்கக்கூடிய பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டக்கூடிய ஜின்களையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் இதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் யாருக்குமே வழங்காத ஒரு ஆட்சி அவர்களுக்கு வழங்கினான் அல்லவா அந்த ஆட்சி இதுதான் ஜின்களை வசப்படுத்தியது அப்ப இதை எப்படி மற்றவங்க வசப்படுத்த முடியும் இதை தெளிவாக குரான் நிராகரிக்கிறது சுலைமா நபியை தவிர வேறு யாருமே ஜின்னை வசப்படுத்த இயலாது அப்படி வசப்படுத்துவதாக இருந்தால் அல்லாவிடமிருந்து பிரத்யேகமாக நபிமார்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படும் போது வசப்படுத்த முடியும் மற்ற நேரங்கள வசப்படுத்த இயலாது முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒமைமான் அலைசல்ல அவர்களுக்கு முன்னால் ஜின்கள் கட்டுப்பட்டு பணி செய்தன எப்படி செய்தன அவருடைய ஆற்றலா அவருடைய சக்தியா பி இது நி ரப்பிஹி அல்லாவுடைய அனுமதி இருந்த காரணத்தினால் அந்த ஜின்கள் சுலைமான் அரசு கட்டுப்பட்டது அல்லாவுடைய அனுமதி இருந்தா மட்டுமே சில காரியங்களை செய்ய முடியும் மூசா அரசு கடலை பலர்ந்தாங்க அல்லாவுடைய அனுமதி இருந்து செஞ்சாங்க சும்மா கடலை புலக்க முடியுமா எல்லாருக்கும் கடலை பொலக்க முடியுமா ஈசாலேஸ்ல குருடரை தொடுவாங்க பார்வை கிடைக்கும் தொல் தொடுவாங்க தோல் சரியாகும் செத்து போனவங்களை தடவுவாங்க அவர் உயிர் பெற்று வருவார் வீட்டில் உள்ள பல விஷயங்களை எல்லாம் அவங்க முன்கூட்டியே அறிவிச்சாங்க அப்ப இதெல்லாம் எப்படி அல்லாவுடைய அனுமதியோட அவங்க செஞ்சாங்க அப்ப இது எல்லாருக்கும் இயலாது அந்த அடிப்படையில் தான் நமக்கு ஜின்களை வசப்படுத்துவதும் அல்லாவுடைய அனுமதியோடு ஜின்கள் சுலைமான உங்களுக்கு கட்டுப்பட்டது என்று திருமறை குரான் கூறுகிறது அப்ப மத்தவங்க அனுமதி கொடுக்கல யாருக்கும் அனுமதி இயலாது ஒரு ஹதீஸில் கூட சொல்லி காட்டுகிறார்கள் புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி பத்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முறை ரசூல் சல்லாசங்கும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போது இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் நபி அவருடைய தொழுகையை முறிப்பதற்கு வந்து பிரச்சனை செய்கிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் அந்த ஜின்னை எனக்கு ஒரு வசப்படுத்தி கொடுத்தான் அந்த ஜின்னை பிடிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என்று நபி அவர்கள் வாய்ப்பு காரணத்தினால் நபி அவர்களுக்கு அவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்காவிட்டால் ஜின்களை வசப்படுத்த இயலாது அந்த ஜின்களை ஒண்ணுமே செய்ய இயலாது அந்த து துன்பம் கொண்டிருந்த அந்த ஜின்னை நபி அவர்கள் பிடிப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் என்று நபி சொல்லாஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள் அதை நாம் கவனிக்க வேண்டும் அந்த ஜின்னை தூணில் கட்டி வைத்து காலையிலே நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் அப்போது சுலைமான் அரசு அவங்க செய்த துவா எனக்கு ஞாபகம் வந்தது என்ன துவா அந்த துவாவை நபி அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் ரப்பி ஹபுலி முல்கல்லா என் வகையில் யாகதும் எனக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காத ஆட்சியை கூடு என்று சுலைமா நபி கேட்டார்கள் அந்த அதிகாரத்தை அல்லாஹ் சுலைமாஸ் அவர்களுக்கு மட்டும் வழங்கி இருக்கிறான் எனவே இந்த ஜின்களை எல்லாம் கட்டி வைத்துக்கொண்டு மக்களுக்கெல்லாம் காட்டி அது போன்ற வேலையை எனக்கு செய்ய இயலாது அது சுலைமாஸ் அவங்க செய்த பிரார்த்தனைக்கு எதிரான செயல் என்பதால் நான் அந்த ஜின்னை விட்டுவிட்டேன் விட்டேன் என்று நெவிசல்லாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக ஜின்களை வசப்படுத்துவது என்பது யாருக்குமே இயலாத காரியம் யாராவது நான் ஜின்னை வசப்படுத்துகிறேன் ஜின்னு சொன்னதெல்லாம் கேட்கும் ஜின்னை வச்சு நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னால் அவங்க உங்களை வச்சு பணம் சம்பாதிக்க நினைக்கிறார்கள் உங்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் அவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் அவர்கள் வழிகேடர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்